மத்தேயு ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி. அந்த பகுதியில என்ன கூறியிருக்கிறது? உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லியிருக்கிறது. நம்முடைய பாடகர் குழுவினர் நமக்கு இந்த கன்வென்ஷனின் நோக்க பாடலை குறிக்கோளாக அமைந்த பாடலை கற்றுக் கொடுத்தார்கள். உம் சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. தம்பி தங்கச்சிமார், இன்னைக்கு படுக்க போவதற்கு முன்பாக அந்த ஜெபத்தை நீங்கள் செய்யும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசு சுவாமி, உம்முடைய சித்தம் என் வாழ்விலே செய்யப்படுவதாக. சகோதர சகோதரிகள், இந்த நாட்களிலே நாம் செய்யக்கூடிய ஒரு ஜெபமாக அந்த ஜெபம் அமையட்டும். இயேசுவே, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்விலே செய்யப்படுவதாக, உம்முடைய சித்தம் என் வாழ்விலே செய்யப்படுவதாக என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தாரே, அந்த வசனத்தை நான் மறுபடியும் எடுத்து வாசிக்கிறேன். மத்தேயு ஆறாவது அதிகாரம் முழு வசனத்தையும் வாசிக்கிறேன். பத்தாவது வசனம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அவருடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று நம்மை நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது சிலருக்கு இதிலே பெரிய பிரச்சனை உண்டு. என்ன பிரச்சனை? கடவுள் என்னை வற்புறுத்தி, ஏதோ என் கையை பிடித்து முறுக்கி நான் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறாரே, இது நியாயமா? அவர் ஏன் என்னை இப்படி கட்டாயப்படுத்த வேண்டும்? என் விருப்பப்படி நான் வாழக்கூடாதா? அவர் விருப்பப்படிதான் நான் வாழ வேண்டுமா என்று ஒருவேளை நம்மிலே சிலர் கேள்வி எழுப்பலாம். ஒரு அருமையான சகோதரி ஒரு சமயம் கேட்டார்கள், தம் சித்தத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறாரே, அந்த கடவுள் எவ்வளவு சுயநலம் படைத்தவர் என்று கேட்டார்கள். ஆம், அவர் சுயநலம் படைத்தவராக காணப்படுவார். இந்த ஒரு உண்மையை நாம் அறியவில்லையானால் அவிதமாகத்தான் அவர் காணப்படுவார். அது என்ன உண்மை? அவருடைய சித்தத்தை நம் வாழ்க்கையிலே நாம் செய்யும் பொழுது நன்மை பெறுவது யார்? அதனாலே வாழ்வு பெறுவது யார்? அவருடைய சித்தத்தை நம் வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்றுவதனாலே, அவருடைய சித்தத்திற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்பதனாலே யாருக்கையா நன்மை? அவருக்கு நன்மையா, உனக்கு நன்மையா? இதை நீ ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர் சுயநலமானவரா இல்லையா என்பது தெரிய வரும். கடவுள் நம்மை உருவாக்கும் பொழுது தம்முடைய உருவத்திலே உருவாக்கினார் என்று வேதம் தெளிவாய் கூறுகிறது. ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலும் இரண்டாவது அதிகாரத்திலும் கடவுள் மனிதனை உருவாக்கின சம்பவம் நமக்கு கூறப்படுகிறது. அதில் தெளிவாக கூறப்பட்ட ஒரு சத்தியம், கர்த்தர் தம்முடைய சாயலிலே மனிதனை உருவாக்கினார். அவருடைய சாயல் என்று கூறும்பொழுது அது எதை எடுத்து காட்டுகிறது? அவரை போன்ற முகமா, அல்லது அவரை போன்ற உடலின் உருவமா, அவரை போன்ற உடல் தோற்றமா? இல்லை, அவரின் உருவம் என்று சொல்லும் பொழுது அவரை போல சன்மார்க்க சுபாவம் உள்ளவனாகவும் ஆவிக்குரிய சுபாவம் உள்ளவனாகவும் மனிதன் உருவாக்கப்பட்டான். ஆகினாலேதான் இன்றைக்கு மனிதன் மிருகத்தை போல அல்ல, மிருகத்திற்கு வித்தியாசமானவனாக காணப்படுகிறான். மிருகத்துக்கும் அவனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன? மிருகத்திற்கு ஒருவேளை நன்மை தீமை அறியக்கூடிய சக்தி இல்லை, அது உணர்ச்சிகளின்படி இயங்குகிறது. ஆனால் மனிதனோ நன்மை தீமை அறியக்கூடிய மனசாட்சியுடனே கூட காணப்படுகிறான். ஆவிக்குரிய தன்மையும் அவனுக்குள்ளே உண்டு. கல்லையும் மண்ணையும் ஏதோ ஒன்றை எங்கேயோ வைத்து வணங்கும் அளவுக்கு வணங்கக்கூடிய, ஆராதிக்கக்கூடிய ஒரு தன்மை அவனுக்குள்ளே உண்டு. ஆவிக்குரிய தன்மை அவனுக்குள்ளே உண்டு. இப்படி தெய்வ சாயலிலே மனிதன் உருவாக்கப்பட்டபடினாலே அவனுடைய மனிதத்தன்மை எப்பொழுது முழுமை பெறுகிறது? அவன் கடவுளோடு உறவு கொண்டு அவருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவனுடைய மனிதத்தன்மை முழுமை பெறுகிறது. தன்னுடைய மனிதத்தன்மை முழுமை பெற்று மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று தெய்வம் அவனை நோக்கி, என் சித்தத்திற்கு நீ உன்னை ஒப்புக்கொடு என்று சொன்னால் அவர் சுயநலமானவர் என்பது அர்த்தமா? அல்லது மனிதனுடைய நன்மைக்காகத்தான் அவர் அதை கூறுகிறாரா? மனிதனுக்கு வாழும் வழி ஒரே ஒரு வழி. என்ன வழி? தெய்வ சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்து அவன் வாழ வேண்டும். என் அருமையான நண்பனே, நீ யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ இந்த கூட்டத்தில் இன்றைக்கு இங்கு வந்து உட்கார்ந்திருக்கிறாய். நீ இந்த கூட்டத்திற்கு இங்கு வந்தது, இந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்திருப்பது
தற்செயலான ஒரு காரியம் அல்ல விபத்தா ஏற்பட்ட ஒரு செயல் அல்ல உன்னை நேசிக்கும் தெய்வம் உன் வாழ்விலே அக்கறை கொண்ட கடவுள் உன்னை இந்த கூட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் எதற்காக உன் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன அவருடைய சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுக்காதபடி உன்னை உருவாக்கின தெய்வத்தை ஒதுக்கி வைத்து அவருடைய சித்தத்திற்கு விரோதமாக நீ வாழ்வதனால்தான் உன் குடும்பத்திலே பிரச்சனை உன் தனி வாழ்விலே பிரச்சனை உன் அந்தரங்க வாழ்விலே பிரச்சனை உன் பொது வாழ்விலே பிரச்சனை சமுதாய வாழ்விலே பிரச்சனை மனித உறவுகளிலே பிரச்சனை எதை தொட்டாலும் பிரச்சனை உன் வாழ்விலே காரணம் என்ன உன்னை உருவாக்கின கடவுளின் சித்தத்திற்கு நீ ஒப்பு கொடுத்து வாழாததுதான் உன்னை தம் செயலிலே அவர் உருவாக்கி இருக்கும் பொழுது அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் வாழும் பொழுது பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் நம்மிலே சிலர் இன்றைக்கு தவறாக எண்ணிக்கொள்கிற ஒரு காரியம் என்ன என் வாழ்விலே இந்த துன்பம் இருக்கிறது என் வாழ்விலே இந்த பிரச்சனை இருக்கிறது இந்த வியாதி இருக்கிறது தொடர்ந்து என் குடும்பத்திலே வியாதி வருகிறது காரணம் பிசாசு தான் சாத்தான் தான் யாரோ சூனியம் வைத்து விட்டார்கள் எவரோ தகடு வைத்து விட்டார்கள் இதற்கேற்ற மாதிரி தகடு தேடி திரிகிறவர்களும் நம் நடுவில் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் கிறிஸ்துவின் பெயராலே அருமையானவர்களே ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம் இந்த வஞ்சனையின் போதனைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டாம் உன்னை நேசிக்கும் தெய்வம் நீ வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் சாத்தானின் கையில அகப்பட்டு கொண்டு நீ அவதிப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம் அல்ல யாரோ எங்கேயோ தகடு வைத்து விட்டதனாலே நீ அதற்காக பயந்து அந்த பயந்திற்கு பயத்திற்கு அடிமைப்பட்டு நீ இப்படியே குந்தி போயிருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம் அல்ல கடவுள் இன்றைக்கு உனக்கு கூறும் வார்த்தை என்ன அவர் உன்னை நேசிக்கிறார் நீ யாராயிருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும் சரி எவ்வளவு தூரமாய் அவரை விட்டு சென்றிருந்தாலும் சரி அவர் உன்னை நேசிக்கிறார் அவர் வாழும் வழியை உனக்கு எடுத்து காட்டுகிறார் உன் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அவருடைய சித்தத்தை மதிக்காதபடி உன் சொந்த வழிகளிலே நீ வாழ்வதுதான் காரணம் வேறு யார் மேலேயும் அந்த சாக்கை போடக்கூடாது சும்மா தகடு வைத்து விட்டார்கள் சூனியம் வைத்து விட்டார்கள் என்று சொல்லி தப்பிக்கொள்ள பார்க்க கூடாது உன் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையா ஏன் அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் ரெண்டு கேள்வி கேட்போம் இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று ஏன் ஐயா நான் ஜெபிக்க வேண்டும் ஏன் கடவுளின் சித்தத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் கடவுள் இல்லை என்று கூறி என் விருப்பப்படி நான் வாழக்கூடாதா கடவுள் இருக்கிறார் எங்கேயோ உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஏதோ திருவிளையாடலிலே ஈடுபட்டிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கைக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என் விருப்பப்படி நான் செய்ய வேண்டியதை செய்யலாம் என்று இவ்விதமாய் கூறி நான் வாழக்கூடாதா ஏன் அவரை குறித்து அக்கறை கொண்டு அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் தெரியுமா நீ அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்டாய் உன்னை ஒரு குரங்காய் உருவாக்கி இருந்தாரானால் அல்லது ஒரு பூனையாய் உருவாக்கி இருந்தாரானால் அல்லது ஒரு தவளையாய் உருவாக்கி இருந்தாரானால் அவருடைய சித்தத்தை நீ செய்ய வேண்டும் என்று அந்த சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் உணர்ச்சிகளின்படி நீ வாழ்ந்திருக்கலாம் உன்னுடைய ஸ்வாவத்தை நீ நிறைவேற்றுவாய் ஆனால் மனிதனாய் உன்னை உருவாக்கினதனாலே மனிதனாய் உருவாக்கப்பட்ட நீ தெய்வ சாயலிலே உருவாக்கப்பட்டபடியினாலே அந்த தெய்வ சாயலை நிறைவேற்றும் பொழுதுதான் உனக்கு வாழ்வு உண்டு அந்த தெய்வ சாயலை நிறைவேற்றுவதென்றால் என்ன அர்த்தம் அவருடைய சித்தத்திற்கு உன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒரு மீனை எடுத்துக்கொள்வோம் மீன் தண்ணீரிலே அழகாய் நீந்தி செல்கிறது மீன் தண்ணீரிலே நீந்தி செல்வதை பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவோ மகிழ்ச்சி உண்டாகிறது இல்லவா அதனாலேதான் மனதத்துவ நிபுணர்கள் என்ன கூறுகிறார்கள் சில அலுவலகங்களிலே பலவிதமான பிரச்சனைகளிலும் பலவிதமான மன பாரங்களிலும் ஈடுபட்டிருக்கிற உத்தியோகஸ்தர்கள் அலுவலாளர்கள் இப்படி அழகாக ஒரு பெட்டியிலே மீன் வைத்து அந்த மீன் நீந்துவதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தால் அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும் அவர்களுடைய மனநிலைக்கு அது நல்ல பக்குவமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் தண்ணீரிலே ஒரு மீன் நீந்துவதை பார்ப்பது நமக்கு ஆனந்தமான ஒரு அனுபவம் சரி இப்படி சுயாதீனமாக நீந்தி செல்லும் ஒரு மீனை பார்த்து இந்த மீன் ஏன் அந்த தண்ணீருக்குள்ளேயே கட்டுப்பட்டு இருக்கிறது அதன் வாழ்வு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறதே என்று நாம் கூறுவோமானால் அது எவ்வளவு விசித்திரமான ஒரு காரியம் இல்லையா
அந்த மீனை உருவாக்கின கடவுள் அந்த மீன் தண்ணீருக்குள்ளே நீந்த வேண்டும் என்று அதை நியமித்து வைத்திருக்கிறார். நீருக்குள்ளே நீந்தும் மீன் வாழ்க்கையிலே சுயாதீனத்தை கண்டுகொள்ள முடியும், தன் மீன் தன்மையின் முழுமையை கண்டுகொள்ள முடியும், வாழ்க்கையை அனுபவிக்க முடியும், ஆனந்தமாக இருக்க முடியும். அந்த முட்டாள் மீன் ஒரு நாள் தனக்குள்ளே இவ்விதமாய் கூறிக்கொள்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஏன் நான் இந்த தண்ணீருக்குள்ளே இருக்க வேண்டும்? ஏன் அந்த நாயை போல நான் தரையிலே ஓடக்கூடாது? ஆகாயத்திலே பறக்கிற அந்த பறவை போல நான் ஏன் பறக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு நாள் அந்த மீன் தண்ணீரை விட்டு வெளியே வருமானால் அந்த மீனின் கதி என்ன என்று நாம் அறிவோம். அருமையானவர்களே, கடவுள் எந்த நீதிக்குள்ளே அந்த மீனை உருவாக்கி வைத்தாரோ, மீனின் தன்மையை அது நிறைவேற்றும் பொழுது, தண்ணீருக்குள்ளே இருக்கும் பொழுது அது தன் வாழ்க்கையிலே சுயாதீனமாக இருக்க முடியும், வாழ்க்கையை முழுவதுமாய் அனுபவிக்க முடியும். அவ்விதமாகத்தான் உன்னை உருவாக்கின தெய்வம் தம்முடைய சாயலிலே உருவாக்கினார். அந்த சாயலின்படி வாழும்பொழுது, அவருடைய சித்தத்திற்கு கீழடங்கி வாழும்பொழுது மனிதத்தன்மையின் முழுமையை நீ கண்டுகொள்கிறாய், வாழ்க்கையின் எல்லையை நீ கண்டுகொள்கிறாய், வாழ்க்கையை உண்மையானபடி அனுபவிக்க முடியும். கடவுளின் சித்தத்திற்கு விரோதமாய் வாழும்பொழுது உன் வாழ்க்கையின் நீதிகளுக்கு விரோதமாய் வாழுகிறாய், உன் மனிதத்தன்மைக்கே விரோதமாய் வாழுகிறாய், உன் சாயலுக்கே விரோதமாய் வாழுகிறாய். ஆயினாலேதான் பிரச்சனைகள். சற்று ஆராய்ந்து பார்ப்போம், இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? நீ சொல்கிறாயதோ அவர்தான் காரணம், இவர்தான் காரணம், இந்த அம்மாதான் காரணம், அந்த அம்மாதான் காரணம் என்று கூறுகிறாய். அவர்களெல்லாம் காரணம் இல்லை, நீதான் காரணம். உன் வாழ்க்கையை உன் கையில் எடுத்துக்கொண்டு தம்பி, என் இஷ்டப்படி நான் வாழுவேன் என்று நடந்து கொண்டிருக்கிறாயே, அதுதான் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். அவிதமாய் வாழுவதற்கு நீ அமைக்கப்படவில்லை, நீயே உன் விருப்பப்படி வாழ்வதற்காக தெய்வம் உன்னை உருவாக்கவில்லை. அவிதமாய் வாழ துணியும் பொழுது உன் சாயலுக்கு விரோதமாய், உன் சுபாவத்துக்கு விரோதமாய் நீ வாழுகிறாய். ஆகினாலே தான் உள்ளத்திலே சமாதானம் இல்லை, ஆகினாலே தான் பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன. ஏன் தெய்வ சித்தத்தை செய்ய வேண்டும்? வேறு வழியே இல்லை, வாழ்வதற்கு வேற வழியே இல்லை. வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி உண்டு, அவருடைய சித்தத்தின்படி நீ வாழ வேண்டும். சரி, தெய்வ சித்தம் என்று கூறும்பொழுது நம்மிலே சிலர் என்ன எண்ணிக்கொள்கிறோம்? இது ஏதோ கடினமான ஒரு விதி, ஒரு நியமம். இந்த நியமத்திற்கு நாம் நம்மை முழுவதுமாக எப்படியாவது பல்லை கடித்துக்கொண்டு கையையும் காலையும் கட்டிக்கொண்டு நம்மை நாம் விட்டு கொடுக்க வேண்டும் என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். அருமையானவர்களே, திருமறை அவிதமாய் போதிக்கவில்லை. கடவுளின் சித்தத்தை விதி என்று நாம் கூற முடியாது. கடவுளின் சித்தத்தை ஏதோ நம்முடைய கட்டுக்கும் நம்முடைய முயற்சிக்கும் அப்பால் பட்ட ஒரு நியமம் என்று நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. நம்முடைய பரம பிதாவின் சித்தம் இது என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகினாலேதான் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது எவ்விதமாய் கற்றுக் கொடுத்தார்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று கற்றுக் கொடுத்தார். யாருடைய சித்தம் ஐயா? அது எங்கள் அப்பாவின் சித்தம், என் தகப்பனின் சித்தம், எனக்கு எது நல்லது என்று அறிந்து என்னை நேசிக்கும் என் பிதாவின் சித்தம். ஒருவேளை எனக்கு அது விருப்பமற்றதாய் விருப்பம் இல்லாததாய் காணப்படலாம், ஆனாலும் அது என் பிதாவின் சித்தம் என்பதை நான் மறந்துவிடக் கூடாது. வேதம் இந்த சித்தத்தை பற்றி என்ன சொல்கிறது தெரியுமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 12:2 எடுத்து பார்ப்போம். ரோமர் 12:2, முக்கியமாக 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். 3 காரியங்கள் இதிலே கூறப்பட்டிருக்கின்றன. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம். முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் தேவனுடைய நன்மையான சித்தம். எனக்கு நன்மையானது எது? எனக்கு நன்மையை கொண்டு வருவது எது? அது கடவுளின் சித்தம். இந்த சித்தத்தை நான் விட்டு விலகி இந்த சித்தத்திற்கு விரோதமாக வாழ்வேனானால் நான் நன்மையை கண்டவனாக நன்மையை பெற்றவனாக இருக்க முடியாது. என் வாழ்க்கையில
நான் நன்மையை கண்டடைய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? முழுவதுமாய் அவருடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். சிலர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த தேவைகளுக்காக மட்டும் தேடுகிறவர்கள் உண்டு. அவர்களுக்கு எப்போ பார்த்தாலும் அவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைவே இருக்காது, நிம்மதியே இருக்காது. ஐயா இயேசு சுவாமி, என்னுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும், என் கவலையை மாற்ற வேண்டும், என் பாரத்தை போக்க வேண்டும், என் வியாதியில எனக்கு சுகம் கொடுக்க வேண்டும், வேலை இல்லாத எனக்கு வேலை கொடுக்க வேண்டும், என் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், இவ்விதமாக மட்டும் இயேசுவை நீ தேடுவாயானால் உன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல நீ ஏமாற்றம் அடையத்தான் நேரிடும். உடனே அவரை நீ குறை கூறுகிறாய், ஐயோ நான் அவரை நம்பினதெல்லாம், அவரிடத்துல ஜெபித்ததெல்லாம் வீணாய் போய்விட்டதே என்று சொல்லுகிறாய். ஏன் அவிதமான நிலைக்குள்ளே வந்துவிட்டாய்? இயேசு சுவாமி வெறும் ஒரு ஆஸ்பிரின் மாத்திரை அல்ல, அவர் ஆண்டவர். அவருடைய சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் அழைக்கிறார். அந்த சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காதபடி உன் தேவைகளுக்காக மட்டும் அவரை தேடும்பொழுது இந்த ஏமாற்றம் வரத்தான் செய்கிறது. ஏமாற்றம் வரும்பொழுது இயேசுவை குறை சொல்லாதே, ஐயோ நான் அவரை நம்பி அவருக்காக வாழ்ந்தது போதும், என் விசுவாச வாழ்க்கையில நான் என்னத்தைத்தான் கண்டுவிட்டேன், என் விசுவாச வாழ்க்கை திருப்தியே இல்லையே, எவ்வளவுதான் நான் ஜெபித்தாலும், எவ்வளவுதான் நான் உபவாசித்தாலும், எவ்வளவுதான் நான் கூட்டங்களுக்கு சென்றாலும் என் உள்ளத்திலே நிறைவில்லையே, சமாதானம் இல்லையே, பூரண வெற்றி இல்லையே என்று குறை சொல்கிறாய். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய திரு சித்தத்திற்கு உன்னை நீ முழுவதுமா இன்னும் ஒப்பு கொடுக்கவில்லை. நன்மையானது இது என்று அறியும் பொழுது அந்த நன்மையை தேடாதபடி வேறு வழிகளிலே நாம் செல்லுவோமானால் எப்படி நமக்குள்ளே திருப்தி இருக்க முடியும்? அவருடைய சித்தம் நன்மையான சித்தம் என்று வேதத்திலே தெளிவாய் கூறியிருக்கிறது. ஒரு சமயம் ஒரு அருமையான சகோதரி தன்னுடைய கணவருக்காக ஜெபிக்கும்படி கேட்டார்கள். என்னுடைய கணவர் வீட்டிலே அதிகமாக தொந்தரவு கொடுக்கிறார், வருமானத்தை கொண்டு வந்து கையிலே கொடுப்பதில்லை, சண்டை போடுகிறார், கோபப்படுகிறார், வீட்டிலே சமாதானம் இல்லை, அவருக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டார்கள். அந்த சகோதரியோடு தொடர்ந்து பேசும் பொழுது நான் கண்டுகொண்ட ஒரு காரியம் என்ன? என் கணவரை மாற்றித்தாரும் கடவுளே, நான் என் விருப்பப்படி நடப்பதற்கு என் கணவரை நீர் மாற்றி கொடுத்தால் அது வசதியாயிருக்கும் என்று அவர்கள் கடவுளை தேடுவது போல, அதற்காக மட்டும் அவர்கள் ஜெபிப்பது போல நான் அறிந்து கொண்டேன். தன்னுடைய சொந்த வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று எண்ணாதபடி, அவிதமாக ஜெபிக்காதபடி என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை நீக்கிவிடும், என் கணவரை மாற்றும், என் பிள்ளைகளை மாற்றும், எல்லாவற்றையும் வசதியாக ஒழுங்கு பண்ணி தாரும், நானோ என் விருப்பப்படி நடப்பேன். என் அருமையான சகோதரியே, அவிதமாக நீ வாழ்வாயானால் உன் விசுவாச வாழ்க்கை நிச்சயமாக திருப்தியற்றதாய்த்தான் இருக்கும். கடவுளின் சித்தம் நன்மையானது என்று கூறியிருக்கும் பொழுது அந்த நன்மையான சித்தத்திற்கு உன்னை நீ ஒப்பு கொடுக்காமல் வேறு எந்த வழியிலே நீ அவரை தேடினாலும் உன் உள்ளத்திலே உண்மையான திருப்தி இருக்க முடியாது. ஒருவேளை இந்த மாலை வேளையிலே என் அருமையான நண்பனே, சகோதரனே, சகோதரியே, உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு காண வேண்டுமானால், உன் வாழ்க்கை மலர்ச்சி அடைய வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்திற்கு உன்னை முழுவதும் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, வேறு வழியே இல்லை, எத்தனையோ வழிகளிலே நான் திருப்தியை தேடி சென்று விட்டேன், உம்முடைய சித்தம் நன்மையானது என்று இதோ நான் அறிந்து கொள்கிறேன், அந்த நன்மையான சித்தத்திற்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நன்மையான சித்தம். வாலிப தம்பி, ஒருவேளை வாழ்க்கையின் வாசற்படியிலே நிற்கும் நீ ஒரு பெரும் எதிர்காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறாய். நீ வாழ வேண்டுமானால் ஒரே ஒரு வழி, வாலிப தங்கச்சி, நீ வாழ வேண்டுமானால் ஒரே ஒரு வழி, வாழும் வழி என்ன? நன்மையானது கர்த்தருடைய சித்தம். உன் வழி அல்ல, உன் கண் காட்டும் வழிகளிலெல்லாம் நீ செல்லலாம், உன் நெஞ்சு உன்னை இழுத்து செல்லும் வழிகளிலெல்லாம் நீ செல்லலாம், விரும்பும் காரியங்களையெல்லாம் பற்றி பறித்து அனுபவிக்க நீ முயலலாம், திருப்தி பெற முடியாது, வாழ முடியாது. ஏன்? நீ தெய்வ சாயலிலே உருவாக்கப்பட்டிருக்கிறாய். உன்னை மிருகமாய் கடவுள் உருவாக்கவில்லை. மிருகமாய் உருவாக்கி இருப்பாரானால்
உடலின் பசியை தீர்ப்பதிலே நீ உன் வாழ்க்கையை செலுத்தி விடலாம். ஆனால் உன்னை அவருடைய சாயலிலே உருவாக்கி இருப்பதனாலே உடல் பசியை தீர்த்தால் மட்டும் போதாது, அதற்காக மட்டும் வாழ்ந்தால் நிச்சயமாய் நீ தோல்வியடையத்தான் செய்வாய். உன் வாழ்க்கையிலே நீ தோல்வி கண்டிருப்பதற்கு காரணம் என்ன? அவருடைய நன்மையான சித்தத்திற்கு நீ உன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை. நீ சொல்கிறாயா பிரசங்கியாரே, கடவுளுடைய சித்தம் என்றால் கசப்பான எட்டிக்காய் அளவா நான் அதை நினைத்தேன் என்று நீ சொல்லுகிறாய். தப்பு தம்பி. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய சித்தம் நன்மையானது என்று சொல்லுகிறது. உன் வாழ்க்கைக்கு நன்மையானதை நீ புத்தியோடு பகுத்தறிவோடு தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த ஒரு வழிதான் உண்டு. நன்மையான சித்தம் அவருடைய சித்தம். இன்னும் வேதம் அந்த சித்தத்தை குறித்து என்ன கூறுகிறது? நன்மை மட்டுமல்ல, பிரியமான சித்தம். அவருடைய சித்தம் பிரியமான சித்தம். அவருடைய சித்தத்தை பிரியமற்றதாக அல்லவா நான் எண்ணுகிறேன். எப்படி அவருடைய சித்தம் எனக்கு பிரியமான சித்தமாக இருக்கும்? உன்னுடைய உணர்ச்சிகளை நம்பாதே. உணர்ச்சிகளின்படி நாம் வாழ துணிவோமானால் அநேக காரியங்களை நாம் நன்மையான காரியங்களை ஒதுக்கி விடுவோம். இருமலுக்கு மருந்து கொடுக்கிறார்கள். இருமலுக்கு இந்த கசப்பு மருந்து வேண்டாம், எனக்கு இனிப்பு தான் வேண்டும் என்று நீ கூறுவாயானால் அந்த இருமலை தீர்ப்பதற்கான மருந்தை நீ ஒருவேளை தட்டி கழித்து விடுவாய் அல்லவா? கசப்பா இருக்கலாம், ஆனாலும் அது உனக்கு நல்லது. அது உனக்கு நல்லது என்று நீ அறியும் பொழுது அது பிரியமானதாய்த்தான் மாறும். பிரியமானது என்று கூறும் பொழுது எடுத்த உடனே ஒருவேளை நாம் பார்ப்பதற்கு அது விரும்பத்தக்கதா இருக்காது. நன்மையானது என்று நீ உணரும் பொழுது அது உனக்கு பிரியமானதாய் மாறத்தான் செய்யும். ஒரு அருமையான வாலிப சகோதரி தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும், அவருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவளுக்கு காட்டி கொடுத்தாராம். அவள் தன்னை முழுவதுமாய் இயேசு சுவாமிக்கு ஒப்புக் கொடுத்து ஒரு மருத்துவ மிஷினரியாய், மெடிக்கல் மிஷினரியாய் போக வேண்டும் என்று காட்டி கொடுத்தாராம். இவளுக்கு அது விருப்பமே இல்லை. காரணம் என்ன? மருத்துவ ஊழியமோ அல்லது மருத்துவ ஊழியத்தில் ஈடுபட்டு அந்த பயிற்சிக்காக செல்வதோ அவளுக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருந்தது. ஆஸ்பத்திரிகளை பார்த்தாலே அவளுக்கு வெறுப்பு. எப்படி போய் இப்படிப்பட்ட ஒரு ஆஸ்பத்திரியில பயிற்சியெல்லாம் முடித்துவிட்டு ஒரு ஆண்டு அல்லது ரெண்டு ஆண்டு மிஷினரியாக செல்வதற்கு முன்பு அனுபவத்திற்காக வேலை செய்ய வேண்டுமே, எப்படி செய்வது? இதையெல்லாம் குறித்து யோசிக்கும் பொழுது அவள் உள்ளத்துல வெறுப்பு ஏற்பட்டது. இதுதான் கடவுளுடைய சித்தமானால் இது எனக்கு வேண்டாம். ஒருவேளை இந்த மாலை வேளையில அப்பேற்பட்ட நிலையிலே நீ இருக்கிறாயா? ஆண்டவர் தெளிவாய் வெளிப்படுத்தி இருக்கிறார், இதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று. திருமண விஷயத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை நிச்சயமாய் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் நீயோ பிடிவாதமாக உன் சொந்த வழியிலே தான் செல்ல வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய். என் அருமையான தம்பி தங்கச்சி, ஆண்டவர் உன்னை எச்சரிக்கிறார். உனக்கு விருப்பமானதெல்லாம் நல்லதல்ல. நல்லதெல்லாம் எடுத்த உடனே உனக்கு விருப்பமானதா இருக்க முடியாது. ஆனால் பிரியமானதா அது மாறக்கூடும். எப்பொழுது இது நல்லது என்று அறிந்து அதற்கு உன்னை நீ ஒப்புக் கொடுக்கும் பொழுது அது பிரியமானதாய் மாறக்கூடும். இந்த அருமையான தங்கச்சி என்ன செய்தாள்? ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எனக்கு வேண்டாம் சுவாமி, இந்த மருத்துவ மிஷினரி ஊழியத்தில் எனக்கு விருப்பமே இல்லை என்று சொல்லி முரட்டாட்டம் பண்ணினாள். உள்ளத்திலே சமாதானம் இல்லை. தெய்வ சித்தத்திற்கு விரோதமாய் நீ செல்லும் பொழுது தெய்வ சாயலிலே உருவாக்கப்பட்டிருக்கிற நீ பூரண திருப்தியோடு இருக்கவே முடியாது. இதுதான் அவளுடைய நிலை. உலக மனிதர் சிலரோடு போய் அவள் ஆலோசனை கேட்டாள். உலக மனிதர் உலக பிரகாரமாக ஆலோசனை சொல்வார்கள் அல்லவா? என்ன சொன்னார்கள்? அம்மா தங்கச்சி, நீ சின்ன வயசுள்ளவளா இருக்கிறாய், எவ்வளவோ காரியங்களை நீ அனுபவிக்க வேண்டும், எவ்வளவோ உனக்கு வாழ்க்கையில காத்திருக்கிறது. இந்த வயசுலயே சும்மா கடவுள், கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய ஊழியம் என்றெல்லாம் சொல்லி உன் வாழ்க்கையை பாழ்படுத்திக் கொள்ளாது. அதெல்லாம் பின்னாலே பார்த்துக் கொள்ளலாம். கொஞ்சம் வயசான பிறகு மோட்சத்துக்கான காரியங்களை அப்பொழுது எண்ணிக்கொள்ளலாம். இப்ப நீ செய்ய வேண்டியதெல்லாம் உனக்கு விருப்பமானபடி நீ வாழ்ந்து கொள் என்று சொல்லி ஆலோசனை கூறினார்கள். சரி, அப்படியே தனக்கு விருப்பமானபடி, தனக்கு விருப்பமான வழியிலே இவள் வாழத் தொடங்கினாள். உள்ளத்திலே திருப்தியோடு இருக்க முடியுமா? தெய்வ சாயலிலே உருவாக்கப்பட்ட நீ உன் சொந்த வழிகளிலே, உன் நெஞ்சம் விரும்பும் வழிகளிலே சென்றால் உண்மையாகவே திருப்தியாக இருக்க முடியுமா? பாவ பழக்க வழக்கங்களிலே,
தவறான காரியங்களிலே அசுத்தமான பழக்க வழக்கங்களிலே ஈடுபட்டு தண்ணீரை போல அதை அள்ளி பருகிக்கொண்டு இதுதான் வாழ்க்கை என்று நீ சொல்லிக் கொண்டு இருந்தால் உண்மையாகவே திருப்தியோடு சமாதானத்தோடு இருக்க முடியுமா? முடியவே முடியாது. தெய்வ சாயலிலே உருவாக்கப்பட்ட நீ சாக்கடையின் வாழ்விலே சந்தோஷமா இருக்கவே முடியாது. இந்த நிலையிலே தான் அவளை பார்க்கிறோம். சரி, மறுபடியும் ஆண்டவரிடத்துல வந்தாள். ஆண்டவரே, அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, இப்படி திண்டாட்டமா இருக்கிறதே சுவாமி, உம்மை விட்டும் போக முடியவில்லை, உம்மண்டை வந்து உமக்கு கீழ்ப்படியவும் முடியவில்லை, ஏன் இந்த நிலை என்று கேட்டாளாம். ஒருவேளை இந்த மாலை வேளையில அப்பேற்பட்ட நிலையில சிலர் இருக்கலாம். ஐயா, கடவுளை விட்டு விட்டு முழுவதுமாய் தூரமாய் போகவும் முடியவில்லை, ஏன்? அவருடைய சாயலிலே நீ உருவாக்கப்பட்டிருக்கிறாய். மிருகமாய் வாழ முடியாது. அவரிடத்துல வந்து முழுவதுமாய் அவருக்கு ஒப்பு கொடுக்கவும் முடியவில்லை, ஏன்? சொந்த வழிகளை விட்டுவிட முடியவில்லை. திண்டாட்டமான நிலைதானே. இப்பேற்பட்ட நிலையில ஆண்டவரிடத்துல வந்து அவள் சொன்னாள், ஆண்டவரே, நான் என்ன செய்வது? அங்கேயும் போக முடியவில்லை, இங்கேயும் போக முடியவில்லை, உலகத்திலேயே முழுவதுமாய் போய்விட முடியவில்லை, உம்முடைய ராஜ்யத்துக்கு முழுவதுமாய் என்னை ஒப்புக் கொடுக்க முடியவில்லை. பரிசுத்தாவியானவர் அவளோடு பேசினார், என் அருமையான பிள்ளையே, உனக்கு விருப்பம் இல்லையானாலும் என் சித்தத்திற்கு உன் சித்தத்தை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, எனக்கு விருப்பம் இல்லை, என் உணர்ச்சிகள் எல்லாம் இதற்கு விரோதமாய் கலகம் செய்கிறது, இருந்தாலும் இது உம்முடைய சித்தம் என்று அறிந்து நான் ஒப்புக் கொடுக்கிறேன். வாழ்வதற்கு இது ஒன்றுதான் வழி என்று முழுவதுமாய் என்னை உன் கரத்திலே கொடுத்து விடுகிறேன் என்று ஒப்புக்கொடு என்று ஆவியானவர் சொன்னாராம். அப்படியே ஒப்புக் கொடுத்தாள். உள்ளத்திலே சமாதானம். அநேக ஆண்டுகள் கழிந்து அவள் மருத்துவ மிஷினரியாய் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய நண்பர் ஒருவர் கேட்டாராம் அவளிடத்துல, அன்றைக்கு அவ்வளவு தூரம் போராடினாயே, மருத்துவ மிஷினரியாக வந்துவிட்டால் சந்தோஷமே இருக்காது என்று யோசித்தாயே, இப்பொழுது எப்படி இருக்கிறாய் என்று கேட்டாராம். அவள் சொன்னாலாம், ஐயா, புரிந்து கொள்ளவே முடியவில்லை, எங்கே இருந்து இந்த சந்தோஷம் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. என் ஆண்டவரின் சித்தத்திற்கு என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தேன், எந்த உணர்ச்சிகள் எல்லாம் அந்த கீழ்ப்படிதலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினவோ அந்த உணர்ச்சிகள் எல்லாம் எனக்கு கீழடங்கிவிட்டன, என் உள்ளம் மகிழ்ச்சியினாலே பொங்கி வழிகிறது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னாலாம் அவள். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உணர்ச்சிகளை பின்பற்றி சென்றால் ஏமாற்றம் அடைவாய். ஒருவேளை இன்றைக்கு விருப்பம் இல்லாததாய் தோன்றும் தெய்வ சித்தம் உனக்கு பிரியமானதாய் தோன்றும் எப்பொழுது? நீ உன்னை முழுவதுமாய் அந்த சித்தத்திற்கு கீழ்ப்படுத்தும் பொழுது, ஒப்புக் கொடுக்கும் பொழுது. ஒருவேளை உன் வாழ்க்கையில தவறான ஒரு உறவை கண்டித்து உணர்த்துகிறார் தெய்வ ஆவியானவர். எத்தனையோ கூட்டங்களிலே பேசியிருக்கிறார், இன்றைக்கு இந்த ஆரம்ப கூட்டத்திலே எடுத்து சொல்லுகிறார். உன் வாழ்க்கையை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த தவறான ஒரு உறவு, ரகசியமான ஒரு தொடர்பு. உன்னை தேவராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களுக்கு புறம்பாக வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த தொடர்பு. கடவுளின் சித்தத்திற்கு முழுவதுமாக நீ ஒப்பு கொடுப்பதற்கு தடையா இருக்கிறது இந்த தொடர்பு. அவருடைய உபயோகத்திற்கு உன்னை தடை செய்து உன் வாழ்க்கையை அப்படியே பாழ்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த உறவு. ஆனால் நீயோ, ஐயோ, இது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது, விட்டுவிட முடியாதே, இந்த தொடர்பு, இந்த ரகசிய உறவு இருக்கத்தான் வேண்டும் என்று இருக பிடித்துக் கொண்டிருக்கிறாய். பரிசுத்தாவியானவர் கூறுகிறார், இனிப்பாய் தோன்றும் அது கசப்பாய் மாறக்கூடும். கசப்பாய் தோன்றும் என்னுடைய சித்தம், அந்த சித்தத்திற்கு நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது அது உனக்கு பிரியமானதாய் மாறிவிடும், ஏன்? அது உனக்கு நன்மையானது என்று அவர் கூறுகிறார். கீழ்ப்படிவாயா? ஆண்டவர் எச்சரித்து சொல்லும் பொழுது, அவருடைய சித்தத்தை தெளிவாய் எடுத்து காட்டும் பொழுது அந்த சித்தத்திற்கு விரோதமாய் சென்று விடாதே. பிரியமானது அவருடைய சித்தம். மூன்றாவது, அவருடைய சித்தம் பரிபூர்ணமானது என்று அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எதிர்காலம் எது என்று எனக்கு தெரியாது, கடந்த காலத்தையும் சரியானபடி புரிந்து கொள்ள முடியவில்லை, நிகழ்காலமோ குழப்பமுற்றதாயிருக்கிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில என்னை விட ஞானமுள்ளவர் ஒருவர் எனக்கு ஆலோசனை கொடுக்க தேவை. எல்லாவற்றையும் அறிந்தவர், என் எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் நன்றாய் புரிந்து கொண்டவர் எனக்கு தம்முடைய வழிகளை எடுத்துச் சொல்ல வேண்டும். யார் அப்படி செய்ய முடியும்? இதோ என்னுடைய பரமபிதா. ஆயினாலே தான் அவருடைய சித்தம் பரிபூர்ணமானது என்று இங்கே எழுதியிருக்கிறது. குறைவற்றது. ஒருவேளை என்னுடைய வழிகளிலே நான் செல்லுவேனானால் அந்த வழிகளிலே தவறு இருக்கலாம், என்னுடைய வழிகளிலே நான் செல்லுவேனானால் அவை பழுத
பழுதுள்ளதாய் இருக்கலாம் அவருடைய வழியோ பழுதற்றதாய் பரிபூரணமானதாய் இருக்கிறது ஆகையாலே அவருடைய சித்தத்தை நான் செய்யத்தான் வேண்டும் சரி இரண்டாவது கேள்வி உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று ஜெபித்தேன் எப்படி அந்த சித்தத்தை செய்வது அருமையானவர்களே இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிற ஒரு கேள்வி இந்த மாலையிலே மட்டுமல்ல மூன்று மாலை கூட்டங்களிலும் அந்த கேள்வியை ஒவ்வொரு நாளும் கேட்க போகிறோம் என்ன கேள்வி கர்த்தரின் சித்தத்தை செய்வதற்கு அவர் என்னை நம்ப முடியுமா Am I trustworthy to do his will? கர்த்தரின் சித்தத்தை செய்வதற்கு அவர் என்னை நம்ப முடியுமா ஏசாயா தீர்க்கதரிசியின் நூலிலே 53வது அதிகாரம் 10வது வசனத்தின் இறுதியிலே ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் ஏசாயா 53 10வது வசனம் இறுதி பகுதி கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் இதை சரியானபடி இன்னொரு விதமாக மொழிபெயர்க்க வேண்டுமானால் கர்த்தருடைய சித்தம் அவர் கையில் தளைக்கும் என்று நாம் மொழிபெயர்க்கலாம் The will of the Lord shall prosper in his hand. கர்த்தரின் சித்தம் அவர் கையில் தளைக்கும் கர்த்தரின் சித்தம் என் கையிலே தளைக்குமா அவர் என்னை நம்ப முடியுமா இன்றைக்கு விசுவாசிகள் என்று கூறிக்கொள்கிற அநேக நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே குறைவுபட்டவர்களாக இருப்பதற்கு காரணம் என்ன கர்த்தரின் சித்தம் நம்முடைய கைகளிலே தளைக்கவில்லை ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில அவருடைய சித்தத்தை நாம் காட்டி கொடுத்து விட்டோம் அவருடைய சித்தத்தை நாம் தவறவிட்டு விட்டோம் எனக்கு விருப்பமான பகுதிகளிலெல்லாம் அவருடைய சித்தத்தை செய்வேன் ஆனால் எனக்கு விருப்பமில்லாத பகுதிகளிலே அவருடைய சித்தத்தை செய்ய மாட்டேன் டிடி நைல்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு அருமையான கர்த்தருடைய ஊழியர் இப்பொழுது அவர் நம் நடுவில் இல்லை இறந்து விட்டார் ஒரு சமயம் அவர் ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தாராம் அந்த வீட்டிலே வீட்டின் தலைவியோடு பேசிவிட்டு அந்த அம்மாவுடைய பிரச்சனைகளை எல்லாம் குடும்ப பாரங்களை எல்லாம் அவர்களோடு பகிர்ந்து விட்டு ஜெபித்தாராம் ஜெபித்து முடித்து விட்டு விடை பெற்று செல்ல ஆரம்பித்த பொழுது அந்த அம்மா சொன்னார்களாம் ஐயா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க என் இரண்டாவது மகளுக்கு கல்யாணம் ஆக வேண்டும் மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்கேயாவது நல்ல மாப்பிள்ளை இருந்தா பார்த்து சொல்லுங்க என்று சொன்னாராம் பிரசங்கிமாருக்கு இதுவும் ஒரு பணி அல்லவா சரி இப்படி அந்த அம்மாள் சொல்லவே பிரசங்கியார் சரியமா ஜெபிக்கிறேன் அதை குறித்து என்று சொல்லிவிட்டு அவர் போக ஆரம்பித்த சமயத்தில் அந்த அம்மாள் சொன்னார்களாம் ஐயா கடவுளுடைய சித்தம் தான் வேணும் எப்படியாவது என் மகளுக்கு கடவுளுடைய சித்தத்தின்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க வேணும் இன்னும் கொஞ்ச தூரம் பிரசங்கியார் வாசப்படியை தாண்டுகிற சமயத்தில் அந்த அம்மா சொன்னார்களாம் ஐயா ஒரு காரியம் அது டாக்டரா இருக்க வேணும் பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொன்னார்களாம் ஏமா கடவுளுடைய சித்தம் என்று சொல்லிவிட்டாய் பிறகு அதற்கு ஒரு கண்டிஷனும் போட்டு விட்டாய் டாக்டர் என்று சொல்லி இப்படித்தானே நம்ம அநேகர் கடவுளுடைய சித்தத்தை நாடுகிறோம் இல்லையா என் அருமையான சகோதரியே உன்னுடைய பக்தியின் முயற்சிகளிலெல்லாம் கடவுளின் சித்தம் உன் கரங்களிலே தளைக்கிறதா அல்லது உன்னுடைய பக்தியிலும் ஒதுக்கப்பட்ட இடங்கள் உண்டா என் அருமையான சகோதரனே உன்னுடைய பக்தியிலும் ஒதுக்கப்பட்ட இடங்கள் உண்டா உபவாசம் உண்டு தரிசனங்கள் உண்டு வரங்கள் உண்டு அனுபவங்கள் உண்டு நீண்ட ஜெபங்கள் உண்டு ஆனால் ஆண்டவரின் திருச்சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படாத பகுதிகளும் உண்டு அதனாலேதான் ஆசீர்வாதம் இல்லை குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை உன் மூலமாய் ஆத்துமாக்கள் சந்திக்கப்படவில்லை இன்னும் கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்டிராத ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உன் வாழ்க்கை எந்த விதத்திலும் பயனுள்ளதா இல்லை காரணம் உன்னுடைய பக்தி உன்னுடைய மார்க்கம் உன்னை சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கிறது கடவுளின் சித்தத்தை எப்படி செய்ய வேண்டும் நன்மையான பிரியமான பரிபூர்ணமான இந்த சித்தத்தை முழு மனதோடு செய்ய வேண்டும் ஒதுக்கப்பட்ட இடங்கள் இருக்கக்கூடாது அவரின் சித்தம் என் கையிலே தழைக்க வேண்டும் அவர் உன்னை நம்ப முடியுமா உன்னுடைய அலுவலின் காரியங்களிலே வியாபாரத்தின் காரியங்களிலே தொழிலின் காரியங்களிலே உன்னை நம்ப முடியுமா அவரின் சித்தம் உன் வியாபாரத்திலே தழைக்கிறதா என் அருமையான சகோதரனே நம்முடைய ஒப்பு கொடுத்தலும் விசுவாச வாழ்க்கையும் தொடாத சில பகுதிகள் உண்டா எல்லா காரியங்களிலும் ஒருவேளை பக்தியுள்ளவர்களாக இருக்கிறோம் ஆனால் சில பகுதிகளிலே மட்டும்
கர்த்தரின் சித்தம் தளைக்கவில்லை. இப்பேற்பட்ட நிலையில ஆண்டவர் நம்மை நம்ப முடியுமா? முழுவதுமாய் அவருடைய சித்தத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். ஆகினாலேதான் ரோமர் 12வது அதிகாரம் முதல் வசனத்திற்கு பிறகு 2வது வசனத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டுமானால் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுல் கூறுகிறார். ஆகினாலே இந்த கூட்டத்தின் முதல் இரவிலேயே ஆண்டவர் நம்மை அழைப்பது எதற்காக அழைக்கிறார்? எந்த விதத்திலும் ஒதுக்கம் இல்லாதபடி, தயக்கம் இல்லாதபடி, முழுவதுமாய் உம்முடைய சித்தத்திற்கு என்னை நான் தருகிறேன் சுவாமி. வாழ்வதற்கு இது ஒன்றே வழி. என் வாழ்க்கையில ஏன் வெற்றி இல்லை, ஏன் பூரண விடுதலை இல்லை, ஏன் ஆசீர்வாதம் இல்லை என்று நான் கண்டுகொண்டேன். இது ஏதோ யாரோ சாபம் போட்டு விட்டார்கள் என்பதனால் அல்ல, என் கீழ்ப்படியாமைதான் காரணம் சுவாமி. என்னை நான் முழுவதுமாய் தருகிறேன். என் பண விஷயம், கொடுக்கல் வாங்கல் விஷயம், வியாபார விஷயம், தொழில் விஷயம், குடும்பத்தின் காரியங்கள், பிள்ளைகளின் எதிர்வாழ்வு, எல்லாவற்றிலும் எதிலும் நான் தயக்கமில்லாதபடி உம்முடைய சித்தத்திற்கு முழுவதுமாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம் சித்தம் என்னிலே தலைக்கட்டும். அருமையானவர்களே, கடவுளின் சித்தம் நம்மிலே செய்யப்படுமானால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாத ஆயிரக்கணக்கான மக்கள் கேள்விப்படுவார்கள். கடவுளின் சித்தம் நம்மிலே செய்யப்படுமானால், நம் மூலமாக செய்யப்படுமானால், நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, நம்முடைய குடும்பத்தின் மக்கள் தெய்வ மக்களாய் வாழ்வார்கள், தேவனுடைய வழிகளை தெரிந்து கொள்வார்கள். கடவுளின் சித்தம் நம்மிலே நம் மூலமாய் செய்யப்படுமானால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே பரிசுத்தாவியானவரின் வல்லமை இருக்கும், விடுதலை இருக்கும், கனி கொடுக்கும் நிலை இருக்கும், வளர்ச்சி இருக்கும். ஆனால் இன்றைக்கு இவையெல்லாம் இல்லாதபடி வறட்சியும் சமாதானமற்ற நிலையும் சாபமான நிலையும் இருப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய விசுவாச வாழ்க்கை மாய்மாலமான வாழ்க்கையா இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மாய்மாலமான வாழ்க்கையா இருக்கிறது. தெய்வ சித்தத்திற்கு முழுவதும் ஒப்பு கொடுக்காத வாழ்க்கையா இருக்கிறது. ஆகினாலேதான் நாம் இன்னும் பூரணத்துவத்தை அடைந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு முழுவதும் அவருடைய சித்தத்தை செய்வதற்காக நம்மை ஒப்பு கொடுக்க அவர் நம்மை அழைக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த வெள்ளை காகிதம் தான் நம்முடைய வாழ்க்கை என்று வைத்துக் கொள்வோம். இந்த வெள்ளை காகிதத்தின் ஓரத்துல நம்முடைய பெயரை எழுதுவோம், தெளிவாக எழுதுவோம். அதை கொண்டு போய் ஆண்டவரிடத்திலே கொடுத்து, ஆண்டவரே இதுல என்ன வேண்டுமானாலும் நீர் எழுதிக்கொள்ளும், உம்முடைய சித்தம் எதுவானாலும் சரி சுவாமி, என்னுடைய பிள்ளைகளை எந்த வழியிலே நீர் நடத்த விரும்புகிறீரோ நான் ஆயத்தம். சில பெற்றோர் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஐயா, என் பிள்ளைகள் கடவுளுக்காக வாழ வேண்டும், என் பிள்ளைகள் கடவுளை தேட வேண்டும், சரி. அதே சமயத்தில் தங்களுடைய திட்டங்கள் தங்களுடைய பிள்ளைகளின் வாழ்விலே நிறைவேற வேண்டும் என்றும் திட்டம் போட்டு விடுவார்கள். இந்த வேலைக்குத்தான் இவன் போக வேண்டும், அந்த காலேஜுக்குத்தான் அவள் போக வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்டு விட்டு என் பிள்ளைகளின் வாழ்விலே கடவுளின் ஆசீர்வாதம் வேண்டும். உன் பிள்ளைகளை பலிபீடத்தில் வைத்து இயேசு கிறிஸ்துவின் சித்தம் அவர்கள் வாழ்விலே நிறைவேறுவதற்கு நான் தடையா இருக்க மாட்டேன் என்று சொல்லுவாயா? இன்றைக்கு அவர்களை ஊழியத்திற்கு அவர் அழைப்பாரானால் சந்தோஷமாய் முழு மனதோடு நான் அனுப்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவதற்கு நீ ஆயத்தமா? என் பிள்ளைகளின் வாழ்க்கையில உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும். என் தொழில் வாழ்க்கையில, என் வியாபார வாழ்க்கையில உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும். உம்முடைய சித்தத்திற்கு விரோதமான காரியங்களை எல்லாம் நான் விட்டு விலகுகிறேன் ஆண்டவரே. என் தனி வாழ்க்கையில, சமுதாய வாழ்க்கையில உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும். என்ன வேண்டுமானாலும் இந்த காகிதத்தில் நீர் எழுதலாம், நான் கையெழுத்து போட்டு விட்டேன் என்று வெள்ளை காகிதத்தை கையெழுத்து போட்டு அவரிடம் கொடுப்போமா? அதுதான் ஒப்பு கொடுத்தல். இல்லை, அந்த காகிதத்தில் நீயே எல்லாம் நிரப்பிவிட்டு அதைத்தாரும் ஆண்டவரே, இதைத்தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நிரப்பிவிட்டு ஆண்டவரிடத்தில் போய் ஒரு கையெழுத்து போட்டு விடும் சாமி என்று சொன்னால் அது மாய்மாலம், அது ஒப்பு கொடுத்தல் அல்ல.
என் பிள்ளை அங்க போக வேண்டும், என் மகள் இங்கே போக வேண்டும், அவனுக்கு அங்க வீசா கிடைக்க வேண்டும், இவளுக்கு இங்க இடம் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் திட்டம் போட்டு விட்டு ஆண்டவரிடத்துல ஒரு கையெழுத்து. ஆண்டவருடைய கையெழுத்து மட்டும் போதாது என்று சொல்லி யாராவது அவருடைய ஊழியக்காரர் எங்க இருக்கிறாரோ அவரை தேடி பிடித்து இல்ல அவருக்கு ஒரு போஸ்ட் கார்டு போட்டு அவருடைய கையெழுத்து இன்னொரு பக்கம். போதாது, ஆண்டவருடைய சித்தத்திற்கு உன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தால்தான் வாழ்வு. அதனாலேதான் உன் சித்தம் பூலோகத்திலே செய்யப்படுவதாக, பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலே செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். என் அருமையான சகோதரனே, ஒருவேளை இந்த இரவு உனக்காகவே ஆண்டவர் இந்த செய்தியை கொடுத்தாரா? சகோதரியே, உனக்காகவே இந்த செய்தியை கொடுத்தாரா? உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கொடுக்க அவர் விரும்புகிறார். ஆனால் அவரின் சித்தம் நிறைவேற வேண்டும். உன்னை முழுவதுமாய் தருவாயா? பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே மறுபடியும் பரிசுத்தாவியானவர் எங்களோடு உம்முடைய திருவசனத்தின் மூலமாய் பேச வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மனித ஞானத்தினால் அல்ல, மனித வார்த்தைகளினால் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம், அறிக்கையிடுகிறோம். ஆகினாலே ஆவியானவர் எங்களோடு உரையாட வேண்டும், எங்கள் உள்ளங்களிலே செயலாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய சித்தத்தை உம்முடைய சித்தத்திற்கு அடிபணியே உதவி செய்யும். ராஜாவின் அழைப்பை நாங்கள் கேட்க அந்த அழைப்புக்கு இணங்கி முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்க கிருபை செய்யும். எல்லா எண்ணங்களையும் எடுத்து போடும். எல்லா ஆவிகளையும் கிறிஸ்துவின் நாமத்திலே அவர் கொடுத்த அதிகாரத்திலே நாங்கள் அதட்டுகிறோம். இங்கிருக்கும் ஜீவியங்களை, உள்ளங்களை உம்முடைய நாமத்திலே கிறிஸ்துவுக்காக நாங்கள் விடுவிக்கிறோம் சுவாமி. பிசாசின் பிடியிலிருந்து, மற்ற ஆவிகளின் பிடியிலிருந்து, அசுத்தமான பழக்க வழக்கங்களிலிருந்து, தவறான வாழ்க்கை போக்கிலிருந்து, கிறிஸ்துவுக்கு விரோதமான செயல்களிலிருந்து, சுயநலமான வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் விடுவிக்கிறோம். உமக்காக, உம்முடைய மகிமைக்காக, உமக்கு பயனுள்ளவையா இருக்கும்படியாக இந்த ஜீவியங்கள் உமக்கு சொந்தமாக வேண்டும். ஆகினாலே நீர் எங்கள் நடுவிலே செயலாற்ற வேண்டும் என்று கேட்கிறோம். உமக்கே எல்லா மகிமையையும் கனத்தையும் செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென்.